ஹாய் எவ்ரிவன், இந்த வீடியோவில் மேத்யூ அர்னால்டு எழுதின த ஸ்காலர் ஜிப்ஸி அப்படிங்கிற போயத்துடைய சமேஷன் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்க மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற நிறைய வீடியோஸுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். மேத்யூ அர்னால்ட் 24 December 1822 15 April 1888 வரைக்கும் வாழ்ந்த ஒரு ஃபேமஸ் இங்கிலீஷ் போயட். இவர் வந்து ஸ்கூல் இன்ஸ்பெக்டராகவும் ஒர்க் பண்ணியிருக்காரு. இவருடைய அப்பா வந்து தாமஸ் அர்னால்ட், த ரக்பி ஸ்கூலுடைய ஃபேமஸ் ஹெட்மாஸ்டர் இவருடைய டேட். ஸோ இவருக்கும் அந்த ஸ்கூல் எஜுகேஷனுக்குமே ஒரு பெரிய ரிலேஷன்ஷிப் உண்டு. அதாவது அந்த ஸ்கூல் எஜுகேஷனை ரெகுலேட் பண்ணதில் மேத்யூ அர்னால்டுடைய கான்ட்ரிபியூஷனும் அவங்களுடைய அப்பாவான தாமஸ் அர்னால்டுடைய கான்ட்ரிபியூஷனும் ரொம்பவே இம்பார்ட்டண்ட் அப்படின்னு சொல்லலாம். மேத்யூ அர்னால்ட் அப்படின்னாலே அவருடைய ஃபேமஸ் ஒர்க்ஸாக நம்ம சொல்ல நினைக்கிறது டாவர் பீச், அப்புறம் த ஸ்காலர் ஜிப்ஸி, டயர்சஸ், அப்புறம் கல்ச்சர் அண்ட் அனார்கி அப்படிங்கிற அந்த லிட்ரரி பீஸையுமே சொல்லலாம். வாங்க இப்போ நம்ம இந்த ஸ்காலர் ஜிப்ஸி அப்படிங்கிற போயத்தை பற்றி பார்க்கலாம். இது வந்து 1853 ஃபர்ஸ்ட் எழுதியிருக்காங்க. இந்த ஒர்க் எதை பேஸ் பண்ணி இருக்கும் அப்படின்னா 17th century ஜோசப் கிளான்வில் அப்படிங்கிறவர் எழுதின த வேனிட்டி ஆஃப் டாக்மேட்டிசிங் அப்படிங்கிற அந்த பர்டிகுலர் ஒர்க்கில் ஒரு ஆக்ஸ்ஃபோர்ட் ஸ்டோரி இருக்குது. அதை பேஸ் பண்ணி தான் த ஸ்காலர் ஜிப்ஸி அப்படிங்கிற இந்த போயத்தை மேத்யூ அர்னால்ட் எழுதியிருக்காரு. ஸோ அவர் எழுதின முக்கியமான பாப்புலர் போயம்ஸில் இந்த ஸ்காலர் ஜிப்ஸியும் ஒன்று. ஸோ இந்த போயத்துடைய க்ரக்ஸ் என்ன அப்படின்னா, அந்த கிளான்வில்னு சொன்னேன் இல்லையா, அவர் சொன்ன ஒரு ஸ்டோரி. அதில் வந்து ஒரு ஆக்ஸ்ஃபோர்ட் ஸ்டூடெண்ட் வந்து தன்னுடைய ஸ்டடீஸை அப்படி கைவிட்டுட்டு ஒரு பேண்ட் ஆஃப் ஜிப்ஸிகிட்ட ஜாயின் பண்ணி லைஃப்பில் எப்படிலாம் இம்ப்ரூவ் ஆனால், அதாவது படிப்பு மட்டுமே வாழ்க்கை கிடையாது, படிப்பை கைவிட்டதுக்கப்புறம் கூட அந்த பேண்ட் ஆஃப் ஜிப்ஸிஸ் கூட ஜாயின் பண்ணி எப்படி ட்ரேடில் நிறைய சீக்ரெட்ஸாக அவங்கக்கிட்டேருந்து கற்றுக்கிட்டாங்கிற விஷயத்தை கிளான்வில் அவங்களுடைய ஒர்க்கில் சொல்லியிருப்பாங்க. அதை மேத்யூ அர்னால்ட் த ஸ்காலர் ஜிப்ஸி அப்படிங்கிற இந்த போயத்தில் கொண்டு வந்திருப்பார். ஸோ இந்த போயத்தோடைய ஐடியாலஜி பாருங்கள், ஒரு புவர் ஆக்ஸ்ஃபோர்ட் ஸ்டூடெண்ட்டுடைய ஸ்டோரி தான். அவன் வந்து அந்த யூனிவர்சிட்டியில் அந்த எஜுகேஷனை படிக்க விரும்பாமல் பாதியில் அப்படி டிஸ்கண்டினியூ பண்ணுறாரு. டிஸ்கண்டினியூ பண்ணதுக்கப்புறம் நம்ம ஜிப்ஸீஸ் இருக்காங்க இல்லையா, ஜிப்ஸீஸ் அப்படிங்கிறவங்க ரொமானி பீப்புள் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது நாடோடிகள் மாதிரி. ஸோ அந்த குரூப் ஆஃப் பீப்புள் கூட அப்படியே ட்ராவல் பண்ணுறாரு. ஏன் அவர் வந்து அந்த எஜுகேஷன் வேண்டாம் நினைக்கிறாரு அப்படின்னா, அவருக்கு அந்த மாடர்ன் வேர்ல்டில் உள்ள லைஃப் ஸ்டைலே பிடிக்கலை. அதிலிருந்து விடுபடுறதுக்காக அந்த ஆக்ஸ்ஃபோர்ட் யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட் இருக்கார் இல்லையா, அவர் வந்து அந்த எஜுகேஷனை அப்படியே வித்ட்ரா பண்ணிவிட்டு ஜிப்ஸீஸ் கூட ட்ராவல் பண்ணுறாரு. ஏன்னா அவருடைய பார்வையில் அந்த ஜிப்ஸீஸ் வந்து அவங்களுக்குன்னு ஒரு வே ஆஃப் லிவிங் இருக்குங்கிறத உணர்றாரு. ஏன்னா இது யூனிவர்சிட்டியில் வந்து ரொம்ப ரெஸ்ட்ரிக்டட் லைஃப், ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்னு போட்டுட்டு அவங்களுக்கு அந்த மாதிரி வாழ்கிறாங்க. பட் இதே உலகத்தில் தான் இந்த ஜிப்ஸி பீப்புளும் இருக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து யூனிக் வே ஆஃப் லேர்னிங் அண்ட் லைஃப் ஸ்டைல் இருக்குது அப்படிங்கிறத உணர்றாரு. சரி வாங்க இந்த போயத்துடைய சமேஷன் இப்போ நம்ம பார்க்கலாம். த ஸ்காலர் ஜிப்ஸி அப்படிங்கிற இந்த போயம் வந்து ஃபஸ்ட்டு 1853 போயம்ஸ் அப்படிங்கிற டைட்டிலில் பப்ளிஷ் ஆகிருக்கு. இனிஷியலாக இந்த போயத்துக்கு வந்து த ஃபர்ஸ்ட் மெஸ்மெரிஸ்ட் அப்படின்னு தான் டைட்டில் வைக்கணும்னு அவர் நினச்சாராம் மேத்யூ அர்னால்ட். மேத்யூ அர்னால்ட் கிளான்வில்லுடைய வேனிட்டி ஆஃப் டாக்மேட்டிசிங் அப்படிங்கிற அந்த ஒர்க்கை 1845 ரீட் பண்ணிட்டார். அப்போலேருந்து இதை பேஸ் பண்ணி ஒரு போயம் எழுதணும் அப்படின்னு அவர் மைண்டில் ஓடிக்கிட்டே இருந்த விஷயந்தான் இந்த ஸ்காலர் ஜிப்ஸி. மேத்யூ அர்னால்டுமே அந்த விக்டோரியன் ஏஜில் இருந்த அந்த மெட்டீரியலிசம் அப்படிங்கிற கான்செப்ட் பிடிக்காமல் இருந்த ஒரு ரைட்டர் தான். ஸோ அதை பேஸ் பண்ணி எழுதணுங்கிறதுடைய ரிசல்ட்டுமே இந்த ஸ்காலர் ஜிப்ஸின்னு சொல்லலாம். மொத்தம் இந்த போயமில் 250 lines இருக்குது. இதை வந்து ஒரு பாஸ்டரல் எலஜி அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா போயத்தில் வந்து நிறைய மெலன்கலிக் டோன் இருக்குது. அதே மாதிரி மேத்யூ அர்னால்ட் வந்து அந்த ஆக்ஸ்ஃபோர்டை பேக்ரவுண்டாக வச்சு சொல்லியிருப்பார். இது வந்து ஒரு கிளாசிக்கல் போயம் அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா இதில் வந்து லைஃபுடைய கிரிட்டிசிசமை டிபிக் பண்ணுற விதமாக இருக்குது. இந்த போயம் எப்படி பிகின் ஆகுது பாருங்கள். போயட் வந்து, அதாவது போயட் நம்ம மேத்யூ அர்னால்ட் வந்து ஷெப்பர்ட் கிட்ட அவங்களுடைய ஷீப்பை பார்த்துக்கோங்க, அதை ரொம்ப டைட்டாக பிடிக்க தேவையில்லை, கொஞ்சம் லூஸாக நீங்கள் விட்டீங்க அப்படின்னா தான், அந்த ஃபோல்டை வந்து லூஸாக விட்டிங்கன்னா தான் அந்த ஃபீல்டில் உள்ள கிராஸ் எல்லாம் அந்த ஷீப் வந்து சாப்பிடும் அப்படின்னு சொல்கிறாரு. அதே மாதிரி அந்த வாட்ச் டாக்ஸ் எல்லாம் குலைச்சிக்கிட்டு இருக்கு. இது எதை குறிக்குது அப்படின்னா, அந்த பீப்புளுடைய எவ்ரிடே ஆக்டிவிட்டி, ஒரு ஈவினிங் டைம் அந்த ஷீப்புடைய கிரேசிங் டைம், அண்ட் அட் த சேம் டைம் அந்த டாக்ஸ் எல்லாம் குலைச்சிக்கிட்டு இருக்கு, வாட்ச் டாக்ஸ் குலைக்குது,
அங்கே இருக்கிற அந்த ஃபீல்டு, அந்த ஃபார்ம் லேண்ட் வந்து ரொம்ப காமாகவும் குவைட்டாக இருக்கும். ஃபார்மர்ஸ் எல்லாம் ரொம்ப டயர்ட் ஆயாச்சு, ஏன்னா ஈவினிங் டைம் இல்லையா, மார்னிங்லேருந்து ஒர்க் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஃபார்மர்ஸ் அப்புறம் அந்த டாக்ஸ் எல்லாமே அதனுடைய அவங்களுடைய வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடுக்க போகிற அந்த டைம், அந்த பர்டிகுலர் டைமில் சில ஸ்ட்ரே ஷீப் வந்து அந்த கிராஸ் சாப்பிட்டுட்ருக்கான். அந்த மூன் லைட்டில் கூட கிராஸ் சாப்பிட்டுட்ருக்கு. இப்போது பொயட்டும் அவருடைய கம்பெனியனான ஒரு ஷெப்பர்டும் அந்த ஹோல் டே வந்து அந்த ஸ்காலர் ஜிப்ஸியை தேடுறதுலேயே குறியாக இருக்காங்களாம். ஸோ இந்த இன்னொரு ஃப்ரெண்டுன்னு சொன்னார் இல்லையா, ஒரு ஷெப்பர்டு, அதை வந்து நிறைய கிரிட்டிக்ஸ் வந்து மேத்யூ ஆர்னால்டோடைய ஃப்ரெண்டான ஆர்தர் ஹக்லக்காக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஏன்னா அவரை தான் தைரசஸில் ஷெப்பர்டாக நம்ம மேத்யூ ஆர்னால்ட் யூஸ் பண்ணியிருப்பார். ஸோ இந்த போயத்துலேயே மென்ஷன் பண்ணிடுறாரு மேத்யூ ஆர்னால்ட், நான் வந்து ஒரு ஷெப்பர்ட் கிடையாது, பட் என்னுடைய கம்பெனியனுக்காக அந்த ஃபீல்டில் உள்ள ஒரு ஷேடி கார்னரில் நான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ அங்கே ஒரு ரீப்பர் வந்து தன்னுடைய ட்ரெஸ், அப்புறம் அவருடைய கொண்டு வந்த அந்த பேஸ்கட் ஆஃப் ஃபுட்டு, அப்புறம் அந்த ட்ரிங்கிங் வெசல், மண் பாண்டத்தில் செய்யப்பட்ட அந்த வெசல் எல்லாம் அந்த இடத்துல விட்டுருக்காருங்கிற விஷயத்தை பார்க்குறாரு. ஸோ அப்படி விட்டதுக்கப்புறம் தான் அவர் அந்த ரீப்பிங் ப்ராசஸ்ஸை ஸ்டார்ட் பண்ணுறாரு இல்லையா, அதை நோட்டீஸ் பண்ணுறாரு. அவர் வந்து அந்த கார்ன் உடைய அந்த ஷீவ்ஸ் அதெல்லாம் நல்லா வச்சு கட்டுறாரு. ஸோ அவருடைய டெய்லி ஆக்டிவிட்டியாக சொல்கிறாரு, லைக் சன் ஷைன் ஆகும்போது அந்த மாதிரி கார்ன் ஷீவ்ஸை வச்சு பைன் பண்ணுவாராம் மார்னிங் டைமில், அப்புறம் நூன் டைம் வந்து வீட்டுக்கு வந்துட்டு சாப்பிட்டுட்டு தண்ணி குடிச்சிட்டு அகெயின் அவருடைய ஒர்க்கை கண்டினியூ பண்ணுவார். அப்போ தான் நம்ம பாயிண்ட் மேத்யூ ஆர்னால்ட் அவர் பக்கத்தில் உட்காந்துட்டு அந்த அந்த ஆட்டு மந்தைகளுடைய அந்த சத்தத்தில் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதா சொல்கிறாரு. இதே மாதிரியே நிறைய ரீப்பர்ஸுடைய வாய்ஸ் வந்து அந்த ஃபீல்டுடைய டிஃப்ரெண்ட் பார்ட்ஸில் இவருக்கு கேட்குறதா சொல்கிறாரு. ஸோ அதனால் என்ன சொல்ல நினைக்கிறாருன்னா, இது வந்து ஒரு பாஸ்டரல் போயம், அவர் பார்க்குற அந்த பேக் ட்ராப்பை சொல்ல நினைக்கிறாரு. ஸோ ஃபுல்லாகவே நிறைய ரீப்பர்ஸ் வந்து இவரை மாதிரியே, அதாவது இவர் கம்பெனியெல்லாம் சொல்ல நினச்சார் இல்லையா, அவரை மாதிரியே நிறைய ரீப்பர்ஸ் வந்து அவங்களுடைய ரொட்டீன் ஒர்க்கை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ போயட்டுக்கு வந்து அந்த ஸ்ப்ரிங் சீசனில் அந்த சவுண்டு ரொம்ப ஹாப்பினஸ் கொடுக்குதான். அந்த போயட் வந்து அவங்க அந்த ரீப்பர்ஸ் மேக் பண்ணுற அந்த சவுண்டு வந்து ஒரு மியூசிக்காலிட்டி இருக்கிறதா இவர் ஃபீல் பண்ணுறாரு. ஸோ மேத்யூ ஆர்னால்ட் அவர் பிளான் பண்ண மாதிரி அவருடைய கம்பெனியனான இன்னொரு ஷெப்பர்ட் இருக்கார் இல்லையா, அவர் வந்து அவர் அந்த சன்செட் டைமில் அவரை மீட் பண்ணுறாரு. ஸோ அது வரைக்கும் நம்ம மேத்யூ ஆர்னால்ட் வந்து அந்த சாஃப்ட் கிராஸ், அந்த ஒரு ஷேட் இருக்கிற ஒரு ட்ரீ கடியில் அப்படி ரிக்ளைன்டு பொசிஷனில் இருக்கிறார். ஏன்னா அவருக்கு அந்த சன் ரைட் ரேஸ்லேருந்து தன்னை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்காக அந்த ஷேட் கடியில் உட்காந்துக்கிறாரு. அப்படி ரிக்ளைன்டு பொசிஷனில் இருக்கார். அப்படி உட்காந்துக்கிட்டே அந்த ஷீப்புடைய சவுண்டாக இருக்கட்டும், அந்த ரீப்பர்ஸுடைய அந்த வேலை செய்யும்போது அந்த சவுண்டு வருது இல்லையா, அதையும் அவர் கேட்டுக்கிட்டு தான் இருக்கார். ஸோ அந்த ஃபீல்டு அவர் பார்க்கும்போது அந்த கார்ன் ஃபீல்டில் இருக்கிற அந்த பியூட்டி, அந்த கார்னுடைய அந்த ப்ளூமிங் மொமெண்ட், அந்த பியூட்டி ஆஃப் த பாப்பீஸ் வந்து அவர் கண்ணுக்கு வந்து மிகப்பெரிய குளிர்ச்சியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. அதே மாதிரி அந்த லைம் ட்ரீஸ் அடியில் அந்த லைம் ட்ரீஸ்லாம் நிறைய இருக்குது, அந்த விண்டு வந்து அந்த காற்றடிக்கிற நேரம் அந்த லைம் ட்ரீஸில் பட்டு அது கொடுக்கறது வந்து ஒரு பர்ஃப்யூம் எஃபெக்ட் மாதிரி எனக்கு இன்ஹேல் பண்ண முடியுதுன்னு நினச்சி அதையும் டிலைட் பண்ணுறாரு, ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறாரு. நம்ம மேத்யூ ஆர்னால்ட் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஹை ஃபீல்டு, ஒரு டார்க் பொசிஷனில் தான் உட்காந்துக்கிறாரு. அங்கே இருந்துக்கிட்டு அந்த ஆக்ஸ்ஃபோர்டு பிளேஸ் இருக்கு இல்லையா, அந்த எல்லாம் உள்ள டவர்ஸ் எல்லாம் அவர் நோட் பண்ணுறாரு. இப்போ நம்ம பாயிண்ட் பக்கத்தில் த வேனிட்டி ஆஃப் டாக் மேடசிங் அப்படிங்கிற அந்த புக்கு இருக்குது. ஸோ அதில் அந்த ஸ்காலர் ஜிப்ஸியுடைய ஸ்டோரியை வந்து நம்ம பாயிண்ட் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டோட ரீட் பண்ணுறாரு. அந்த ஸ்டோரியை அகெயின் அண்ட் அகெயின் ரீட் பண்ணுறாரு. ஏன்னா அது வந்து ஆக்ஸ்ஃபோர்டில் உள்ள ஒரு ஸ்காலரை பற்றின ஒரு ஸ்டோரி இல்லையா, அவனுக்கு வந்து நிறைய டேலண்ட்ஸ் அப்புறம் க்ரியேட்டிவ் இமேஜினேஷன்லாம் இருந்தது, பட் இருந்தாலும் அவனால் அந்த ஆக்ஸ்ஃபோர்டு லைஃபை வந்து முறையாக செய்ய முடியல, அது அவனுக்கு மேனேஜ் பண்ண முடியல. அவனுக்கு என்ன தான் நிறைய க்ரியேட்டிவிட்டி பவர் இருந்தாலும் ஃபைனலாக ஜிப்சிஸ் தான் தனக்கு நிறைய விஷயங்களை சொல்லி கொடுப்பாங்க. ஜிப்சிஸுடைய அந்த தாட் ரீடிங் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஆக்ஸ்ஃபோர்டே குவிட் பண்ணிட்டு அவர் அங்கே போனார் இல்லையா. இது வந்து ஹிப்னாட்டிசம் அப்படின்னு கூட சொல்லலாம். என்ன தான் அவர் யூனிவர்சிட்டியை பிரேக் பண்ணி அவருடைய கரியரே அவரை ஸ்பாயில் பண்ண மாதிரி அவர்கிட்ட இருந்த நிறைய எபிலிட்டிஸை விட்டுட்டு போனால் கூட திரும்ப அவர் ஃப்ரெண்ட்ஸை பார்க்கணுன்னு சொல்லிட்டு ஆக்ஸ்ஃபோர்டுக்கோ ஆக்ஸ்ஃபோர்டில் உள்ள ஃப்ரெண்ட்ஸையோ அவர் மீட் பண்ண வரலை அப்படிங்கிறத அந்த ஸ்டோரியிலேருந்து தெரிஞ்சுக்கிறாரு. ஸோ அப்படி ஒரு நாள் அந்த ஸ்காலர் ஜிப்ஸி வந்து ஆக்ஸ்ஃபோர்டு கண்ட்ரி சைடில் ரோம் பண்ணிகிட்டு இருக்கும்போது அவருடைய ரெண்டு ஃப்ரெண்ட்ஸை, ஆக்ஸ்ஃபோர்ட் ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ணுற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் அமைஞ்சிருது.
அப்போது அந்த ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நம்ம ஸ்காலர் ஜிப்ஸி என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நான் வந்து ஜிப்ஸிஸ் கேங்கில் ஜாயின் பண்ணிட்டேன். எதுக்காக அப்படின்னா, எனக்கு வந்து அந்த தாட் ரீடிங் ஆர்ட் லேர்ன் பண்ணுறதுக்காக. அவங்ககிட்ட தான் நான் அந்த தாட் ரீடிங், அந்த ஹிப்னாட்டிசம் சொன்னேன் இல்லையா, அந்த மாதிரியான ப்ராசஸ் என்னால் லேர்ன் பண்ண முடியும். அதில் நான் அந்த பர்டிகுலர் ஆர்ட்டில் நான் மாஸ்டராக விரும்புகிறேன். ஸோ அப்படி நான் அதில் மாஸ்டர் ஆகிட்டேன் அப்படின்னாலே அதுவே ஒரு இன்டெலெக்சுவல் அச்சீவ்மெண்ட் தான் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இந்த ஆர்ட்டை கற்றுக்கிறதுக்காக தான் நம்ம ஸ்காலர் ஜிப்ஸி வந்து அவருடைய ஆக்ஸ்ஃபோர்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் விட்டுட்டு வந்திருக்காரு. அவருக்கு வந்து அது மிகப்பெரிய ஒரு இழப்பு இல்லையா, அதை தெரிஞ்சுக்கிட்டே தான் இந்த ஆர்ட்டை லேர்ன் பண்ணுறதுக்காக அவர் வந்து விட்டுட்டு வந்துட்டு அப்படிங்கிறதே சொல்கிறாரு. பட் நிறைய ரூமர்ஸ் அவர் மேலே வருது. என்ன அப்படின்னா, அவர் இந்த ஏரியாவில் தான் சுற்றிட்டு இருக்காரு, ஆக்ஸ்ஃபோர்டை விட்டு போனால் கூட. பட் இருந்தாலும் ரொம்ப சைலண்ட்டாக ரொம்ப சேடாகிட்டார். அவர் போட்டிருக்க ட்ரெஸ் கூட ஜிப்ஸிஸ் போடுற அந்த அவுட்லாண்டிஷ் கார்மெண்ட்டை தான் வேர் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஷெப்பர்ட்ஸ் கூட அதை அக்ரி பண்ணுறாங்க. ஆமாம், அவளை நான் வந்து ஆக்ஸ்ஃபோர்ட் பக்கத்தில் உள்ள ஹர்ஸ்ட் அந்த பிளேசஸ்லாம் நான் பார்த்துருக்கேன். ஏல் ஹவுஸ், அந்த ட்ரிங்கிங் கிளப் மாதிரி இருக்கும், அதில் கூட நான் தனியாக இருந்து நான் பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஈவன் அன்எஜுகேட்டட் அந்த வில்லேஜ் பீப்புள் கூட நான் அந்த ஸ்காலர் ஜிப்ஸியை நான் பார்த்துருக்கேன். அந்த பையன் வந்து ஏல் ஹவுஸில் தனியாக தான் ஒரு அவுட்டேட்டட் ட்ரெஸ் மாதிரி போட்டிருப்பான். அவுட்லாண்டிஷ்னால் அந்த இடத்துக்கே சம்மந்தமில்லாத அந்த ஜிப்ஸி மாதிரியான ட்ரெஸ்ஸை வேர் பண்ணிவிட்டு ஏல் ஹவுஸில் உள்ள ஃபயர் சைடில் உட்காந்துருப்பான். அதை நான் நோட்டீஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி அன்எஜுகேட்டட் பீப்புள் கூட அந்த யூனிவர்சிட்டியிலேருந்து ட்ராப் அவுட் ஆகி போனால் இல்லையா, பிரேக் ஆகி போனார் இல்லையா, அவரை பற்றி பேசுகிறாங்க. பட் ஸ்காலர் ஜிப்ஸிக்கு வந்து இந்த நாய்ஸே பிடிக்காது. அப்படியே தான் நாய்ஸ் கேட்குற மாதிரி தான் அந்த ஏல் ஹவுஸை விட்டு போயிடுவார். ஏன்னா அவருக்கு அந்த ஹியூமன் கம்பெனியே பிடிக்கலை. இப்போ மேத்யூ ஆர்னால்ட் தன்னை வந்து அந்த ஸ்காலர் ஜிப்ஸி கூட ரிலேட் பண்ணிக்கிறாரு. எப்படி ஸ்காலர் ஜிப்ஸி வந்து ரொம்ப டிஸ்ட்ரெஸ்டாக ஃபீல் பண்ணாரோ, அதாவது இந்த பீப்புள் கம்பெனியை வந்து அவர் விரும்பலையோ, அதே மாதிரி தான் தானும் அப்படின்னு சொல்கிறாரு. பட் அவர் வந்து இந்த ஷெப்பர்ட் கூட சேர்ந்து அந்த ஸ்காலர் ஜிப்ஸியை தேட விரும்புகிறதா சொல்கிறாரு. ஸோ அங்கே உள்ள வில்லேஜ் பாய்ஸ்டெல்லாம் போய் கேட்குறாரு, லைக் அவரை பார்த்துருக்கீங்களா, இந்த வீட் ஃபீல்டுலலாம் பார்த்துருக்கீங்களா, இந்த ஸ்காலர் ஜிப்ஸியை மீட் பண்ணுறக்கூட சான்ஸ் கிடச்சிருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. நிறைய முறை மேத்யூ ஆர்னால்ட் வந்து அந்த ரிவர் பேங்க்கில் உள்ள போட்லலாம் உட்காந்துட்டு அதை பார்த்துக்கிட்டே இருந்திருக்காராம். அப்படி பார்க்கும்போது அங்கே உள்ள அந்த கம்னர் ஹில், அது சுற்றி உள்ள அந்த க்ரீன் வெஜிடேஷன், இதெல்லாமே நோட்டீஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாராம். எதுக்காக அப்படின்னா, ஏதாவது ஒரு பர்டிகுலர் மொமெண்ட்டில் அந்த ஸ்காலர் ஜிப்ஸியை நம்ம மீட் பண்ணிட மாட்டோமா அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் அவருக்கு இருந்துக்கிட்டே இருக்குமா. ஸ்காலர் ஜிப்ஸி இருக்கார் இல்லையா, அவர் வந்து அதை ஹியூமன் கம்பெனியே பிடிக்காதுன்னு சொல்லிட்டேன் இல்லையா. ஸோ அதனால் தனிமைப்படுத்தப்பட்ட இடங்களில் தான் அவர் விரும்பி அந்த இடத்துல இருப்பாராம். ஒரு சமயம் வந்து நம்ம ஆக்ஸ்ஃபோர்ட் பீப்புள், அந்த ஆக்ஸ்ஃபோர்ட் பிளேஸில் உள்ள மக்கள் வந்து சம்மர் நைட்டில் வந்து ஒரு போட்டில் ட்ராவல் ஆகிட்டு இருக்கும்போது, அவங்க வீட்டுக்கு திரும்பி வந்துகிட்டு இருக்கும்போது, அந்த ஸ்காலர் ஜிப்ஸியும் அந்த பேப்லாக் ஹித் அப்படிங்கிற பிளேஸில் உள்ள அந்த தேம்ஸ் ரிவரில் க்ராஸ் ஆகிறத இவங்க நோட் பண்ணியிருக்காங்க. அப்போ அந்த ஸ்காலர் ஜிப்ஸி வந்து கை நிறைய, அதாவது அவர் லேப் ஃபுல்லாக ஃப்ளவர்ஸ் வச்சுருந்ததாகவும், அது எதை ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படின்னா, விஞ்ச் வுட் பவர்ஸ் அப்படிங்கிற ஃபீல்டிலேருந்து அந்த ஃப்ளவர்ஸ் அவர் ப்ளக் பண்ணியிருக்கலாம். அந்த ஃப்ளவர்ஸ் வந்து அவரை வந்து அட்ராக்ட் பண்ணியிருந்திருக்கும். மக்கள் கூட பேச விரும்பாதவர், நேச்சர் கூட கனெக்ட் பண்ண விரும்புகிறாரு. பட் அப்படி ட்ராவல் ஆகும்போது கூட யார் கூடயும் நம்ம ஸ்காலர் ஜிப்ஸி பேசலை அப்படிங்கிறத ஆக்ஸ்ஃபோர்ட் பீப்புள் பார்த்ததாக சொல்கிறாங்க. அதே மாதிரி கேர்ள்ஸ் கூட ஃபைவ் ஃபீல்டு அப்படிங்கிற அந்த பர்டிகுலர் பிளேஸில் மே டைமில் அவங்க வந்து டான்ஸ் ஆடிட்டு இருக்கும்போது ஸ்காலர் ஜிப்ஸியை பார்த்ததாகவும், டார்க் ஃபீல்டு அதாவது ஈவினிங் டைமில் டார்க் ஃபீல்டில் தான் ஸ்காலர் ஜிப்ஸியை பார்க்க முடியும். அப்போ வந்து அவர் வந்து அந்த கேர்ள்ஸ்க்கு வந்து நிறைய ஃப்ளவர்ஸ் கொடுத்துட்டு போகும்போது எதுவுமே பேசாமல் போயிடுவார் அப்படிங்கிறதையும் நோட் பண்ணுறாங்க. இப்போ ஜூன் மந்த்து அந்த ஹே டைம், அதாவது கதிர் அறுக்கிற டைம் சொல்லுவோம் இல்லையா, அந்த பர்டிகுலர் டைமில் வந்து டே டைமில் வந்து காட்ஸ்டாவ் பிரிட்ஜ், அந்த பிரிட்ஜில் ஸ்காலர் ஜிப்ஸியை நிறைய பேர் பார்த்ததை சொல்கிறாங்க. அப்படி அவர் உட்காந்துருக்கும்போது நிறைய பிளான்ஸ், நிறைய வகையான பிளான்ஸ் அவர் வச்சுருந்ததாகவும், ஒரு ஸ்ட்ரேஞ்ச் ட்ரெஸ் வேர் பண்ணியிருந்ததாகவும் சொல்கிறாங்க. அந்த பிரிட்ஜு கீழே உள்ள ஓடுற அந்த ரிவர் பேங்க்கில் குளிக்க போவாங்க இல்லையா, அந்த டைமும் நிறைய பேர் நோட் பண்ணியிருக்கேன்னு சொல்கிறாங்க. பட் அவங்க குளிச்சுட்டு வந்து திரும்ப பார்க்கும்போது அந்த இடத்துல அந்த ஸ்காலர் ஜிப்ஸி இருக்க மாட்டாராம், டிஸப்பியர் ஆகிட்டாரு அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த கம்னர் ஹில்னு ஒன்று சொன்னேன் இல்லையா, அந்த கம்னர் ஹில்லில் உள்ள ஃபார்ம் ஹவுசஸில் ஸ்காலர் ஜிப்ஸியை பார்த்ததாகவும்,
ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் கூட ஸ்காலர் ஜிப்ஸியாக நிறைய முறை பார்த்துருக்கேன். நான் என்னோடய கிளாத்ஸை நான் ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கும்போது டோர் சைடில் நின்று நான் பார்த்துருக்கேன். அதே மாதிரி கானை வந்து த்ரெஷ் அந்த ப்ராசஸ் பண்ணும்போது கூட நான் ஸ்காலர் ஜிப்ஸியை பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி சில்ட்ரன் வந்து ஏப்ரல் மந்தில் வாட்டர் பிளான்ட் கலெக்ட் பண்ண போகும்போது நாங்கள் பார்த்துருக்கோம். குறிப்பாக ஈவினிங் டைமில் அந்த பாஸ்டர்ஸில் கவு கிரேஸ் பண்ணுறதுக்கு நாங்கள் கூட்டு போவோம் இல்லையா, அந்த மொமெண்ட்டில் நாங்கள் ஸ்காலர் ஜிப்ஸியை பார்த்துருக்கோம்னு சில்ட்ரன் சொன்னதையும் இதில் ரெக்கார்ட் பண்ணுறாரு. இப்போ ஆட்டம் சீசனில் ஸ்காலர் ஜிப்ஸியை பேக்லி வுட் அப்படிங்கிற ஒரு ஃபாரஸ்ட்டில் ஃப்ரீக்வெண்ட்டாக பார்க்க முடியும். ஏன்னா அந்த இடத்துல தான் ஜிப்ஸி பீப்புள் வந்து தங்களுடைய ஸ்மோக்கி டென்ட்டை யூஸ் பண்ணி அங்கே அந்த ஆட்டம் சீசனில் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த இடத்துல நான் ஸ்காலர் ஜிப்ஸியை நிறைய முறை பார்த்துருக்கேன்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த பேக்லி ஃபாரஸ்டில் வந்து டென்ட் போட்டு வசிக்கும்போது ஜிப்ஸியுடைய கிளாத்ஸ் வந்து ரொம்ப ராக்டாக இருக்குமா, அதே மாதிரி எதை வச்சு சொல்கிறாங்கன்னா அங்கே தான் காயப்படுவாங்க இல்லையா துணி, அந்த துணியெல்லாம் பார்க்கும்போது மல்டி கலர்டாக இருக்கும், ரொம்ப பிரைட்டாக இருக்கும். மோரோவர் ஸ்காலர் ஜிப்ஸி வந்து நேச்சரில் தன்னை ஒரு பார்ட்டாக இணைச்சிக்கிட்டதுனால அவருக்கு எந்த ஒரு பயம் கிடையாது, எதை பற்றியும் பயம் கிடையாது. அங்கே இருக்கிற பேர்ட்ஸாக இருக்கட்டும், அங்கே இருக்கிற நாய்ஸ் சவுண்டு வர்றதா இருக்கட்டும், எதையும் பற்றியும் ஃபீல் பண்ணாமல் ஒரு டிவைன் இலுமினேஷன் லைஃப்பில் வாழ்கிற மாதிரி அவர் செட் பண்ணிக்கிறாரு. நம்ம பாயிண்ட் மேத்யூ ஆர்னால்ட், இவருமே ஸ்காலர் ஜிப்ஸியை விண்டர் சீசனில் பார்க்குறதுக்கு ஒரு மொமெண்ட் கிடச்சிதோம். அதாவது ஒரு ஒரு வுட்டன் பிரிட்ஜில் ஸ்காலர் ஜிப்ஸி வந்து ஒரு ஓல்டு கிளாக்கு ஒரு ட்ரெஸ் போட்டு தன்னை ரேப் பண்ணிக்கிட்டு அந்த ஸ்னோவிலேருந்து தன்னை தடுத்துக்கிறதுக்காக ட்ரை பண்ணதாகவும், அவர் வந்து ஹின்ஸ்கின்ஸே அப்படிங்கிற ஒரு பிளேஸ்க்கு போகிறத கூட அந்த ஸ்னோவின் காரணமாக நெகோஷியேட் பண்ணிக்கிட்டாரு. அப்போ அவர் என்ன பண்ணாருன்னா அந்த ஹில்லுடைய டாப்பில் கிளைம் பண்ணிட்டு அங்கே உள்ள அந்த கிரைஸ்ட் சர்ச் ஹால் அதை நோட்டீஸ் பண்ணதாகவும், அங்கே நடக்கிற அந்த ஃபெஸ்டிவ் அக்கேஷனை அந்த ஹில் டாப்லேருந்து பார்த்ததாகவும், அதுக்கப்புறம் அவரே ஒரு ஸ்ட்ரா பெட் மாதிரி ஒன்று கிரியேட் பண்ணிவிட்டு தன்னைத்தானே ஐசோலேட் பண்ணிக்கிட்டாரு அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம மேத்யூ ஆர்னால்ட் சொல்கிறாரு. பட் மேத்யூ ஆர்னால்ட் என்ன சொல்கிறாரு அப்படின்னா இது வந்து ஒரு டிஸ்இல்யூஷனாக தான் இருக்கும். ஏன்னா அவர் ஸ்காலர் ஜிப்ஸியை பற்றியே திங்க் பண்ணிகிட்டு இருக்கிறதுனால அவருக்கு இந்த மாதிரி ஒரு இல்யூஷன் வந்திருக்கலாம். ஏன்னா ஸ்காலர் ஜிப்ஸி வந்து 200 இயர்ஸ்க்கு முன்னாடியே இறந்து போன ஒரு ஸ்டோரி இல்லையா, அது வந்து ஒரு ரூமர் மாதிரி. என்ன அப்படின்னா ஸ்காலர் ஜிப்ஸி அவர் ஸ்டூடெண்ட் யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட் வந்து ஆக்ஸ்ஃபோர்ட்லேருந்து ஜிப்ஸி கூட சேர்ந்துட்டான் அப்படிங்கிற விஷயத்த கிளான்வில் எழுதின வேனிட்டி ஆஃப் டாக் மேடசிங் அப்படிங்கிற ஒர்க்லேருந்து படித்ததுனால அவருக்கும் அந்த மாதிரியான தாட்டே ஓடிக்கிட்டு இருக்கு. ஸோ ஃபைனலாக சொல்கிறாரு, ஸோ 200 இயர்ஸ்க்கு முன்னாடி எழுதின புக்கு, ஸோ இப்போ நான் பார்த்துருக்கேன் அப்படின்னு சொன்னால் அந்த மாதிரி ஒரு நபர் 200 வருஷமாக வாழ்கிறதுக்கு பாசிபிலிட்டி இல்லை, அவன் வந்து எப்பயோ இறந்துருக்கணும். அதே மாதிரி ஒரு தனிமைப்படுத்தப்பட்ட ஒரு கண்ட்ரி சர்ச் யார்டில் அவரை பரி பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறதையும் திங்க் பண்ணுறாரு. அவர் பரி பண்ண அந்த இடத்துலையே மிகப்பெரிய கிராசஸ் அப்புறம் வைல்டு ஃப்ளவர்ஸ்லாம் வளர்ந்துருக்கும். ஸோ இது வந்து ஒரு சடன் டிஸ்இல்யூஷன் தான் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ ஸ்காலர் ஜிப்ஸி வந்து இப்போ உயிரோடு இல்லை அப்படிங்கிறது தெரியுது. பட் அவர் வந்து ஒரு ட்ரீம் ஃபிகர், ஒரு ஐடியலிஸ்ட் பர்சன். ஏன்னா அவருக்கு தெரியுது இந்த டிப்பிக்கல் விக்டோரியன்ஸ்லேருந்து கான்ட்ராஸ்ட் படுத்தப்படுறாரு. அவர் வந்து இப்போ உள்ள விக்டோரியன் ஏஜ் பீப்புள் எல்லாமே எது முக்கியம் அப்படிங்கிறத உணராமல் வாழ்கிறாங்க. அவங்களோட லைஃப் எல்லாமே மெட்டீரியலிசம், பணம் மட்டும்தான் ஃபோக்கஸ் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ யாருக்குமே எந்த ஒரு ஃபிக்ஸட் ஐடியல் கான்செப்ட் இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. பட் நம்ம விக்டோரியன்ஸை கம்பேர் பண்ணும்போது ஸ்காலர் ஜிப்ஸி வந்து அவரை நல்ல ஃப்ரூட்ஃபுல்லும் யூஸ்ஃபுல்லான லைஃப்பை வாழ்ந்திருக்காரு. அவருக்கு ஒரே எய்மு, ஒரே பிஸ்னஸ், ஒரே டிசைர் என்ன அப்படின்னா ஸ்பிரிச்சுவல் குவஸ்டை நோக்கி அவர் போயிருக்காரு. அதனால தான் நான் ஸ்காலர் ஜிப்ஸியை வந்து இம்மார்ட்டல் அப்படின்னு சொல்கிறேன். விக்டோரியன்ஸ் மாதிரி அவர் வாழலையே, விக்டோரியன்ஸ் மாதிரி ஃபிக்ஸடாக பணம் மட்டும்தான் சம்பாதிக்கணும், பணம் மட்டும்தான் ஃபோக்கஸ், அது ஸ்டேட்டஸை உயர்த்தணுங்கிறது தான் மைண்ட் செட் அப்படின்னு வாழாமல் அந்த ஸ்பிரிச்சுவல் குவஸ்ட்டை நோக்கி வாழ்ந்தார் இல்லையா, அதனால தான் நான் ஸ்காலர் ஜிப்ஸியை இம்மார்ட்டல் பீயிங் அப்படின்னு சொல்கிறேன். அவர் கண்டிப்பாக நிறைய இயர்ஸ்க்கு முன்னாடி அவர் இறந்துருக்கணும். பட் அவருடைய வாழ்கிற பீரியடில் அவருடைய எனர்ஜி அப்புறம் பவரை வந்து ஒரு நார்மல் லைஃப் ஸ்டைல் லீட் பண்ணல இல்லையா, சம்திங் டிஃப்ரெண்ட்டாக தான் ட்ரை பண்ணார். அதனால தான் நான் அவரை யூனிக்னு சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மேத்யூ ஆர்னால்ட் சொல்கிறாரு. ஸ்காலர் ஜிப்ஸி வந்து அவருடைய யங் டேஸ்லேயே இந்த ஐடல், அதாவது இந்த லேசியான ஆக்யூபேஷனில் தன்னுடைய மைண்டை ஃபிக்ஸ் பண்ணாமல், லைக் மெட்டீரியலிசமாக இருக்கட்டும், ஸ்கெப்டிசிசமாக இருக்கட்டும், இதில் டைம் வேஸ்ட் பண்ணாமல்
ஜிப்சிஸை நோக்கி போயிட்டார். ஸோ டிஃப்ரெண்ட் லைஃப் ஸ்டைல் வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு மாறிட்டார். பட் விக்டோரியன்ஸ்லாம் இப்போ எப்படி இருக்காங்கன்னு பாருங்கள், எல்லா டிஸ்ட்ராக்ஷன்ஸும் இருக்குது, எல்லா ஃப்ரஸ்ட்ரேஷனும் இருக்குது, பட் அந்த லைஃபை லீட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மைண்டில் எவ்வளோ தான் ப்ராப்ளம்ஸ் இருந்தாலும் அதை தான் கண்டினியூ பண்ணுங்கிற மாதிரி அதுலேருந்து வெளியே வராமல் விக்டோரியன்ஸ் இருக்கிறாங்க. பட் ஸ்காலர் ஜிப்சி வந்து ஒரு செரின் மைண்ட், ஒரு காம் மைண்டு, அதே மாதிரி எப்பயும் ரொம்ப சியர்ஃபுல்லாக ரொம்ப ஹாப்பியாக இருக்கிற ஒரு லைஃபை லீட் பண்ணார். பட் விக்டோரியன்ஸ்கிட்ட அது மிஸ்ஸிங் தான் அப்படின்னு சொல்கிறாரு. விக்டோரியன்ஸ் கிட்ட ரிலீஜியஸ் ஃபெய்த் இருந்தாலும் அதில் எந்த ஒரு ஹானஸ்டியுமே கிடையாது. அவங்க கன்விக்ட் பண்ணுற விஷயத்தில் ஹானஸ்டி இல்லை. உதாரணத்துக்கு ஒரு விஷயத்த இன்றைக்கி எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா நாளைக்கு அதை கைவிட்டுறாங்க. ஸோ எந்த ஒரு விஷயமும் அவங்கள கரெக்டாக வழி நடத்துறதில்ல, நிறைய டிசப்பாயின்மெண்ட் தான் அவங்களுக்கு இருக்குது. உதாரணத்துக்கு ஒரு ஸ்டெப் முன்னாடி போக நினச்சாங்க, அட்வான்ஸாக போகணும்னு நினச்சாங்க அப்படின்னா நாளைக்கு வந்து ரெண்டு ஸ்டெப்பு பின்னாடி போயிடுறாங்களாம். அதுதான் விக்டோரியன்ஸோடைய லைஃப் ஸ்டைலாக இருக்கே தவிர முன்னோக்கி பயணம் செய்கிற மாதிரி இல்லைன்னு சொல்கிறாரு. மேத்யூ ஆர்னால்ட் இங்கிலாந்து த்ரோனில் உள்ள கிங்குக்கே இந்த நிலைமை அப்படின்னா பீப்புள் அந்த விக்டோரியன்ஸுடைய சஃபரிங்ஸை வந்து இமேஜின் பண்ண முடியாத அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. ஏன்னா விக்டோரியன்ஸுடைய லைஃப் வந்து ஒரு நைட் மேர் மாதிரி தான். அவங்களுக்கு வந்து ஹாப்பினஸ் அந்த காம்னஸ் எல்லாமே இல்லவே இல்லை, டோட்டலாக கிடையாது. சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா லைஃபுடைய பர்பஸ் அண்ட் லைஃபுடைய மீனிங்கே தெரியாமல் அவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களுடைய லைஃபை பார்த்தோம் அப்படின்னாலே டிப்ரெஷன், டெஸ்பேர் இதுதான் அவங்களுக்கு விதிக்கப்பட்டது அப்படிங்கிற மாதிரி அவங்க லைஃபை லீட் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஏன்னா ஸ்காலர் ஜிப்சியோடைய லைஃப்பில் வந்து அந்த காம்னஸ் ஹாப்பினஸ் இருந்தது இல்லையா, அதை வந்து இவங்களுக்கு வந்து கிடைக்குமாங்கிறதே ஒரு டவுட்டாக இருக்குது. என்ன தான் அந்த பையன் வந்து ரொம்ப ஹாப்பியாக அந்த ஃபீல்டில், ஃபாரஸ்ட்டில், கண்ட்ரி சைடில் அப்படி சுற்றி சுற்றி வந்தால் கூட அவனுடைய மைண்ட் வந்து ஒரு கேர் ஃப்ரீ செரீன் மைண்டு, அதாவது ஒரு காம்னஸ் பியூர் காம் சொல்லுவோம், அந்த அளவுக்கு அவருடைய மைண்டு இருந்ததுனால தான் அந்த ஸ்பிரிச்சுவல் கோலை தன்னால் அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்காலர் ஜிப்சி நினச்சான். பட் இங்கே விக்டோரியன் உடைய மைண்ட் வந்து ஃபுல்லாகவே டிப்ரெஷனாக தான் இருக்குது. அவங்களுக்கு வந்து அந்த லைஃபுடைய ரியாலிட்டி, அந்த எதுக்காக நம்ம வாழ்கிறோம் அந்த பர்பஸே தெரியாமல் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாரு மேத்யூ ஆர்னால்டன். ஸோ அதுக்கு இன்னொரு ரீசன் கூட சொல்கிறாரு, மேபி ஸ்காலர் ஜிப்சி வந்து அவர் வாழ்ந்த அந்த பீரியட் வந்து அந்த விக்டோரியன் ஏஜுக்கு கம்ப்ளீட் ஆப்போசிட்டாக இருந்திருக்கலாம். அவங்க வந்து டவுட்ஸோ டிஸ்ட்ராக்ஷனோ ஸ்கெப்டிசிசம் எதுவுமே இல்லாத ஒரு பீப்புள் வாழ்ந்த பீரியடாக இருக்கலாம். பட் இங்கே விக்டோரியன் ஏஜில் வந்து மாடர்ன் லைஃப் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரேஞ்ச் டிசீஸ் காரணமாக, மாடர்னாக இருக்கிறேங்கிற காரணமாக நிறைய விஷயங்களை மக்கள் இழந்துடுறாங்க. அந்த மெட்டீரியலிசம் மட்டும்தான் வாழ்க்கைங்கிற மாதிரி உணர்றாங்க. அதே மாதிரி அந்த ஸ்கெப்டிசிசம்ங்கிற விஷயத்தில் ரொம்ப மேடனிங்காக இருக்காங்க. ரொம்ப நான் கேள்வி கேட்குறேன், நான் ரொம்ப புத்திசாலித்தனமாக கேள்வி கேட்குறேங்கிற பேரில் நிறைய விஷயங்களை உணராமலே இருக்கிறாங்க விக்டோரியன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு மேத்யூ ஆர்னால்ட் சொல்கிறாரு. எந்த ஒரு விஷயத்தையும் பொறுமையாக இருந்து சிந்திக்கணும் அப்படிங்கிறத திங்க் பண்ணவே மாட்டேங்கிறாங்க. ஏன்னா அவங்களுடைய ஃபோக்கஸே நிறைய ஏர்ன் பண்ணணும் அண்ட் அதுதான் லைஃப் அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு ஒரு உதாரணம் என்ன அப்படின்னா, தான் கூட ஒர்க் பண்ணுற அந்த ஃபெல்லோ பீயிங்ஸோடைய சஃபரிங்ஸை கூட அவங்க கேட்டு உணர்கிற பொசிஷனில் அவங்க இல்லை. ஏன்னா அவங்களோட லைஃப் என்ன அப்படின்னா நிறைய ஏர்ன் பண்ணி நம்ம சம்பாதிச்சுட்டே இருக்கணும், கூட யாருக்கு எப்படி போனாலும் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரியான மாடர்ன் லைஃப்பில் சிக்கி தவிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாரு. இது மட்டும் இல்லாமல் இந்த மெட்டீரியலிசம் அண்ட் ஸ்கெப்டிசிசம் காரணமாக விக்டோரியன்ஸ் வந்து நிறைய இன்ஃபெக்ஷியஸ் டிசீஸில் மாட்டிக்கிறாங்க. ஸோ அதுக்கு என்ன சொல்கிறாரு பாருங்கள், டிடோ குயின் ஆஃப் கார்த்தேஜ் அவங்க வந்து அவங்களுடைய லவரான ஏனியஸ் கூட அண்டர் வேர்ல்டில் தன்னுடைய லைஃப்பை வச்சுக்கிட்டாங்களாம். அந்த மாதிரி எலுப்பாகி அவங்க கூட லைஃப்பை வச்ச மாதிரியே ஸ்காலர் ஜிப்சி வந்து கண்டிப்பாக அவனுடைய லைஃப்பை வந்து செக்லூடட் லைஃப், அதாவது தனித்து வாழ்ந்துட்டு தான் இருப்பான். ஏன்னா இந்த மேடிங் க்ரௌட்லேருந்து, இந்த மாதிரி மெட்டீரியலிசம் பீப்புள் மைண்ட் செட்லேருந்து ஒரு நோபல் ஐடியல் லைஃப்பை பர்சியூ பண்ணணுங்கிறதுக்காக கண்டிப்பாக ஸ்காலர் ஜிப்சி வந்து ஒரு செக்லூடட் பிளேஸை நோக்கி, எப்படி ஏனியஸ் டிடோவுடைய லைஃப் இருக்கோ அது மாதிரி ஸ்காலர் ஜிப்ஸையும் கண்டிப்பாக யாருக்குடையோ தன்னுடைய லைஃப், அவனுக்கு பிடிச்சவங்களோட தன்னுடைய லைஃப்பை கண்டினியூ பண்ணிட்டு தான் இருப்பான், இருந்திருப்பான் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ ஸ்காலர் ஜிப்ஸி அவர் நினச்ச மாதிரியே
இந்த நேச்சர் கூட தன்னை இணைச்சிக்கிட்டு அந்த மூன் லைட்டில் தான் எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இருக்காது இல்லையா, அந்த டைமில் ரோம் பண்ணுறதும் அந்த பாஸ்டரல் ஸ்லோப்பாக இருக்கட்டும் அல்லது இந்த மூன் லைட்டில் இருக்கிற இந்த ஃபென்ஸாக இருக்கட்டும் எல்லாத்துலேயுமே அந்த நைட்டிங்கேலோட சவுண்டாக இருக்கும். கார்டன்லேருந்து வர்ற அந்த நைட்டிங்கேலோடைய சவுண்டாக இருக்கட்டும், அப்புறம் அந்த கார்டன்லேருந்து வர்ற ஃப்ரெஷ் ஃப்ளார்ஸ், அப்புறம் இதில் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ண அவர் விருப்பப்பட்டிருக்காரு. ஸோ ஏன்னா தன்னை வந்து நேச்சர் கூட அவர் ரிலேட் பண்ணிக்கிட்டார் இல்லையா, நேச்சர் கூட கனெக்ட் பண்ணிக்கிட்டார். ஸோ அந்த மாதிரி ஒரு செக்ளூடட் லைஃப் தான் பெஸ்ட்டு, அதுவே ஒரு இன்ஸ்பிரேஷன் தான். அவரோட இன்ஸ்பிரேஷன் நிறைய பேரை அந்த வாழ்ந்த அந்த இன்ஸ்பிரேஷன் வந்து நிறைய பேரை இன்ஸ்பயர் பண்ணும் அப்படின்னு சொல்கிறார். அவர் வாழ்ந்த அந்த லைஃப் ஸ்டைல் வந்து நிறைய பீப்புளுக்கு ஒரு மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷனாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. எதுக்காக மேத்யூ ஆர்னால்டோஸ் ஸ்காலர்ஷிப்ஸை தேட விரும்புகிறாரு அப்படின்னா, இவருமே அந்த விக்டோரியன்ஸ் அந்த பீப்புள் இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய மைண்டே டிசீஸ்டு மைண்டு, எப்படின்னா மெட்டீரியலிசம் ஸ்கெப்டிசிசம் இதுதான் திங்க் பண்ணிகிட்டே இருக்கிற அவங்களுடைய மைண்ட்லேருந்து அந்த கம்பெனியிலேருந்து தான் விடுபட நினைக்கிறாரு. அந்த அவங்களுடைய சவகாசமே வேணாம் அப்படின்னு சொல்லி நானும் ஸ்காலர்ஷிப்ஸி மாதிரி விடுபட நினைக்கிறதுனால தான் நான் ஸ்காலர்ஷிப்ஸியை நான் தேடுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஏன்னா நிறைய விஷயத்தில் கான்ட்ரவர்சி இருக்குது, குறிப்பாக ரிலீஜியஸ் மூமெண்ட்ஸில் கூட நிறைய கான்ட்ரவர்சிஸ் அந்த விஷயங்கள் இருக்குது, குறிப்பாக ஆக்ஸ்ஃபோர்ட் மூமெண்ட்டாக இருக்கட்டும். அது வந்து இவருக்கு ஹாப்பினஸே கொடுக்கல, எனக்கும் கொடுக்கல, விக்டோரியன்ஸுக்கும் கொடுக்கறது கிடையாது, எங்களோட மைண்டே ஒரு ஸ்டேபிள் மைண்டாக இல்லை, நிறைய கன்ஃபியூஷன்ஸ் நிறைய க்வெஷ்சன்ஸ் இருக்குது. ஸோ மேத்யூ ஆர்னால்டோ சொல்கிறார் பாருங்கள், இப்போது ஸ்காலர்ஷிப்ஸி விக்டோரியன்ஸ் கூட காண்டாக்டில் இருக்கிற மாதிரியான சிச்சுவேஷன் அமைஞ்சுது அப்படின்னா, இந்த கர்ஸ்டு பீப்புள், இவங்க அந்த விக்டோரியன்ஸை வந்து கர்ஸ்ட் பீப்புள் அப்படின்னு சொல்கிறாரு, இவங்களால் அந்த ஸ்காலர்ஷிப்ஸி கூட ரொம்ப வீக்காக மாறி ஒரு நார்மல் விக்டோரியன் மாதிரி இறந்தே போயிடுவார். ஸோ அவர் வராததும் நல்லது தான் அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணுறாரு. ஸோ மேத்யூ ஆர்னால்ட் ஸ்காலர்ஷிப்ஸி கிட்டே ஒரு அட்வைஸ் கொடுக்குற மாதிரி சொல்கிறார் பாருங்கள், என்ன தான் உங்களை பார்த்து இந்த விக்டோரியன்ஸ்லாம் ஸ்மைல் பண்ணி உங்களை விஷ் பண்ணால் கூட அவள் அப்படி கம்ப்ளீட்டாக இக்னோர் பண்ணிடுங்க, ஏன்னா எல்லாமே சீட்டிங் தான், இந்த பீப்புளுக்கு வந்து உண்மையாக இல்லை, எல்லாம் ஃபேக்காக அந்த ஸ்கெப்டிசிசம் பேசணும், அவர் நான் தான் கரெக்டு அப்படிங்கிற மாதிரி வாதிடுறதுக்கு தான் இவங்க லாயக்கே தவிர உண்மையான லைஃப்பை இவங்க லீட் பண்ணலை. ஸோ இவங்க சிரிக்கிற அந்த சிரிப்பை கூட நீங்கள் ஏற்றுக்காதீங்க, அதை வந்து ஹோமரிக் ஸ்மைல் அப்படின்னு சொல்லி நம்ம மேத்யூ ஆர்னால்ட் சொல்கிறாரு. இப்போ வந்து ஒரு ஃபெனிஷியன் ட்ரேடருடைய ஸ்டோரியோட இந்த போயமை வந்து நம்ம மேத்யூ ஆர்னால்ட் கம்ப்ளீட் பண்ணுறாரு. என்ன அப்படின்னா, அந்த ஃபெனிஷியன் ட்ரேடர்னு ஒருத்தர் இருந்தாராம், ஒரு ஃபெனிஷியன் வியாபாரி, அவர் வந்து ஒரு மிகப்பெரிய லீடர் மாதிரி, அவருக்கு இணை யாருமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி. ஒரு டைம் அவர் வந்து அந்த மெடிட்டேரியன் சீயை க்ராஸ் பண்ணும்போது, தன்னுடைய கப்பலில் க்ராஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு ஷிப், ஒரு புது ஷிப் இவரை நோக்கி வர்றதை இவர் நோட்டீஸ் பண்ணுறாரு. ஏன்னா இவர் மிகப்பெரிய ட்ரேடர் இல்லையா, அந்த நியூ ஷிப் வந்து கிரீக்கை சேர்ந்தது. ஸோ இவருடைய ஷிப்பில் வந்து நிறைய லக்ஸூரியஸ் திங்ஸ் நிறைய இருக்குதான். ஸோ அந்த ஃபெனிஷியன் ட்ரேடர் என்ன பண்ணார் அப்படின்னா, அந்த கிரீக் ஷிப் வந்தது அப்படின்னா ஃபுல்லாக இவர்கிட்ட உள்ளதெல்லாம் கொள்ளையடிச்சிருவாங்க இல்லையா, அதனால் அவரை வந்து வெல்கம் பண்ணாமல் அந்த ஃபெனிஷியன் மெர்ச்சன்ட் வந்து அந்த பர்டிகுலர் ஸ்பாட்லேருந்து வேகமாக சேல் ஆகி அந்த பிளேஸ்லேருந்து போயிடணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிவிட்டு தன்னுடைய வெசலை வந்து அங்கேருந்து எடுத்துகிட்டு போயிடுறாரு. அந்த ஷிப்பை வந்து அங்கேருந்து எடுத்துகிட்டு வேகமாக மூவ் பண்ணி போயிடுறாரு, எந்த ஒரு ரெஸ்ட்டும் இல்லாமல். அதாவது எனக்கு வந்து அந்த மெரி கிரீக் மெர்ச்சன்ட்டுடைய கம்பெனியே தேவையில்லை, அவனை நான் அவாய்ட் பண்ணும், அந்த பிளேஸ்லேருந்து நான் எஸ்கேப் ஆகே ஆகணும் அப்படிங்கிறதுனால எந்த ஒரு ரெஸ்ட்டும் இல்லாமல் கண்டினியூஸாக செயல் பண்ணதாகவும், அப்படி அவர் அந்த மெடிட்டேரியன் சீல செயல் ஆகிட்டு இருக்கும்போது சயட்டஸ் சிசிலி இந்த பிளேசஸ்லாம் அப்படியே க்ராஸ் பண்ணி அட்லாண்டிக் ஓஷனை ரீச் பண்ணிடுறாரு. அதாவது அட்லாண்டிக் ஓஷனுடைய கிப்ரால்டார் அப்படிங்கிறதுடைய ஸ்ட்ரெய்ட்ஸ், அதனுடைய அவுட் சைடில் ஒரு வழியாக ரீச் ஆகிடுறாரு. அதாவது இந்த மெரி கிரீக் மர்ச்சன்ட்டை இருந்து தன்னை பாதுகாத்து கொள்ள, அல்லது தன்னுடைய அந்த லக்ஸூரியஸ் ஆர்டிகல்ஸை வந்து அவங்க சீஸ் பண்ணிடுவாங்க இல்லையா, அதிலிருந்து விடுபடுறதுக்கு எந்த ஒரு பிரேக் இல்லாமல் கண்டினியூஸாக செயல் பண்ணி அந்த ஸ்ட்ரெய்ட்ஸ்க்கு வந்துடுறாரு. ஸோ இப்போ வந்து ஃபைனலாக ஸ்பெயினுடைய கோஸ்ட்டுக்கு ரீச் ஆயாச்சு. இப்போ ஃபைனலாக தான் வச்சுருக்கிற அந்த கிளாத்தை வந்து தங்கிட்ட இருக்கிற அந்த திங்ஸ் எல்லாம் அன்லோட் பண்ணி அங்கே உள்ள டார்க் ஸ்பானியார்ட்ஸ்க்கு அவர் கொடுக்க நினைக்கிறாரு. அந்த அளவுக்கு அவர் வந்து மிகப்பெரிய ஃபெனிஷியன் ட்ரேடர், அந்த மாதிரி தான் ஸ்காலர்ஷிப்ஸும் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. ஏன்னா அவர் வந்து விக்டோரியன்ஸ் வந்து அவங்கள மீட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க, பட் அவங்களுடைய மைண்ட் எல்லாமே டிசீஸ்டு மைண்டு, லைக் அவங்களோட மைண்ட் வந்து ஃபுல்லாக மெட்டீரியலிசம் அண்ட் ஸ்கெப்டிசிசமால் ஆக்குப்பைடாகி இருக்குது. ஸோ இவங்கக்கிட்ட நம்ம மேத்யூ நம்ம விக்
நம்ம ஸ்காலர் ஜிப்ஸி வந்தான்னா கூட அவனையே கரெக்ட் பண்ணுற அளவுக்கு, கரப்ட் ஆக்கிற அளவுக்கு இவங்கக்கிட்ட மைண்ட் வந்து கரப்டடாக இருக்குது. ஸோ இவங்களுடைய கையில் சிக்காமல் அவன் மூவ் ஆகிறது ரொம்ப நல்லது, லைக் த ஃபெனிஷியன் ட்ரேடர் மாதிரி அப்படின்னு சொல்லி இந்த பாயிண்ட்டை கம்ப்ளீட் பண்ணுறாரு. ஏன்னா ஸ்காலர் ஜிப்ஸி வந்து இந்த விக்டோரியன் பீப்புளை மீட் பண்ணியிருந்தான், மீட் பண்ண போகிறான் அல்லது மீட் பண்ணுறான் அப்படின்னா கூட அவங்களுடைய அந்த டிசீஸ்டு மைண்ட் செட் வந்து, அந்த ஸ்ட்ரேஞ்ச் டிசீஸ் அவர் சொல்கிறார் இல்லையா, அது வந்து ஸ்காலர் ஜிப்ஸியும் ஸ்பாயில் பண்ணி கொலாப்ஸ் பண்ணிடும். ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன் அமைய வேண்டாம் அப்படிங்கிறது தான் மேத்யூ ஆர்னால்ட் எதிர்பார்க்கறது. ஸோ மேத்யூ ஆர்னால்ட் ஸ்காலர் ஜிப்ஸிக்கிட்ட, நீ வந்து நிறைய ட்ரீம்ஸோட உன்னோட லைஃபை கண்டினியூ பண்ணிகிட்டு இருக்க, நீ எப்படி இருக்கியோ அதே மாதிரியே இரு. ஏன்னா இவங்க தான் மாடர்னைசேஷன் அப்படிங்கிற இன்ஃபெக்ஷன்னால் ரொம்பவே மாறி லைஃபுடைய ரியாலிட்டி தெரியாமல் கண்டினியூ பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி நீயும் வந்து கரப்ட் ஆக தேவையில்லை அப்படின்னு சொல்லி இந்த போயத்தை மேத்யூ ஆர்னால்ட் கம்ப்ளீட் பண்ணுறாரு. இதுதான் இந்த ஸ்காலர் ஜிப்ஸி அப்படிங்கிற அந்த போயத்துடைய சம்மேஷன். ஸோ இந்த மாதிரி இங்கிலீஷ் லிட்ரேச்சர் ரிலேட்டட் வீடியோஸ் நிறைய பார்க்குறக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற நிறைய வீடியோஸுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். தேங்க்யூ.